ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். காலையில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. என்னென்னா, எங்கள் வீட்டில் சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ பக்கத்திலே நாங்கள் வந்து வேறு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அதில் வந்து அந்த பாத்திரத்தில் வெந்துக்கிட்டு இருக்க பாத்திரத்தில் திடீர்னு ஒரு சவுண்டு, ஏதோ விழுற மாதிரி சவுண்டு கேட்டது. அப்போ டவுட் ஆச்சு, சரின்ட்டு எடுத்துகிட்டு வந்து வெளியில் அதை கீழே கொட்டிட்டோம். ஏதோ சம்திங் விழுந்துருச்சுன்னு கொட்டிட்டோம். அப்போ கொட்டிட்டு பார்க்கும்பொழுது அதில் வந்து இந்த பல்லி இருக்கு. ஸோ அதனால் தயவு செஞ்சு கிச்சனில் நீங்கள் என்ன வேக வச்சாலும் சமைச்சாலும் ஓப்பனாக வச்சு பண்ணுறது சேஃப்டி இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சூட்டபிளான ஒரு முடி, பொங்காத அளவுக்கு எதாவது இடையில ஒரு கரண்டி அது மாதிரி எதாவது வச்சு சூட்டபிளான மூடியை வச்சு பயன்படுத்தி வேக வைக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஸோ அது எப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. பட் நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, எதுவுமே திறந்து வேக வைக்காதீங்க. ஈவன் நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட அது திடீர்னு விழுறதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. அது மாதிரி தான் நாங்கள் திறந்து தான் வெந்துக்கிட்டு இருந்தது. எதிரிலே தான் நின்று பார்த்து வேறு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு அந்த சட்டியில் விழுகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அப்போ வெளியில் கொண்டு வந்து கொட்டி பார்க்கும் பொழுது இவ்வளோ பெரிய பள்ளி அதில் விழுந்து உடனே விழுந்த உடனே வெந்துடுச்சு. ஸோ அதனால் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கிச்சனில் ரொம்ப ஒரு சேஃபான ஒரு